நாம் தமிழரின் ஆட்சியில் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே அடுத்த வேலை. வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்பீர்? வெளியில ஊரே கேவலமா பேசுது, எனக்கு ரொம்ப அசிங்கமாக்குது. வீட்டுல ரெண்டு பொட்டை புள்ளிய வளர்க்கிறியான்னு கேக்குறானுங்க, என்னடி சொல்றது? என்னடா இது, கண்ணுல மைகி லிப்ஸ்டிக், போடா வெள்ள. தலையில பூ எடுத்து வச்சுக்கிற, பொட்டு வச்சுக்கிற, பத்தாத்துக்கு புடவை கட்டி பாக்குற, எனக்கு ரொம்ப கேவலமாக்குதுடா. டேய், வீட்டுல ரெண்டு பொட்டை புள்ளிய வளர்க்குறான்னு கேக்குறானுங்க, என்னன்னுடா சொல்றது? ரெண்டு பொட்டை புள்ளிய வளர்க்குறேன்னு சொல்லவாடா. டேய், எழுந்துடுறா எழுந்துடுறா, அசிங்கமா இல்லடா அவனுக்கு. ஊரே உன்னை கேவலமா பாக்குது பாருடா. நீ எங்கன்னா போயிடு, என் முன்னால நிக்காத. ஏய், அந்த பேகை எத்தின் மாடி, இந்த பேகோட சேர்ந்து நீயும் போயிடு. என்னடா பாக்குற, வீட்டு முன்னால ஒண்ணும் இருக்க கூடாது, எல்லாத்தையும் தூக்கி நீ இப்பவே கிளம்புற, புரியுதா? உன்னெல்லாம் ஏன் தான் பெத்தணும்னு கேதுரா, ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனிமே இந்த வீட்டு பக்கமே வந்துடாத, போடா. எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு, நான் இப்பவே போறேன். வேற எங்கேயாச்சும் போய் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வாழ போறேன். சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா? தம்பிக்கு எந்த ஊரு, பேர் என்ன, சரி என்ன குடிக்கிற, பாலா டீயா? ஹலோ, கேக்குதாடி? உங்க அப்பா உன் மேல ரொம்ப கோபமா இருக்காருடி, முழுச உன்னை தலைமுழுகிட்டாரு. நீ திரும்பவும் வந்தனா வெட்டிடுவேன்னு சொல்றாருடி. அந்த பைக்குள்ள ஆபரேஷனுக்கு தேவையான பணம் இருக்கு. வாழ்க்கைனா வாழறதுக்கு தானே, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறது ஒண்ணு தப்பில்லடி. நீ எந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டாலுமே நீ என்னோட பொண்ணுதான், நீ நல்லா இருக்கணும், நல்லா இருப்ப. Thank you.
உன் பேர் என்னன்னு கேட்டேன். என்னோட பேர் அழகேந்திரன். அப்படியா? பேரு ரொம்ப நல்லா இருக்கே. நீங்க என்ன அழகினே கூப்பிடுங்க. அதுக்கு என்ன, அப்படியே கூப்பிட்டுட்டா போச்சு. என்னப்பா? அக்கா சொல்லு. எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும். அதான் இங்க வந்துட்டல்ல, நான் பாத்துக்கிறேன் உன்னை. நீ என்னோட கடையிலேயே வேலை செய், உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. தோ வருதா, நம்ம கடையில தான் ஒரு வருஷமா வேலை செய்யறான். உனக்கு நான் இருக்கேன், இவன் இருக்கான், தைரியமா இரு. அதான் நாங்க இருக்கோம்ல, வீட்டு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அதுல நீ தங்கிக்கோ. நாம ரெண்டு பேருமே நாளைக்கு பாம்பே போறோம், சரியா? டேய் வருதா, கடையை பாத்துக்கோ. நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்ச வருதா? இந்த மனசுங்க எங்களை புரிஞ்சிக்காம, எங்களுக்கும் மனசு இருக்குன்னு சொல்லியும் புரிஞ்சிக்காம ஒத்து வைக்கிறாங்க வருதா? கிட்ட போனா தள்ளி போறாங்க, கை காட்டி கூப்பிட்டா தப்பா நினைக்கிறாங்க. இவங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? எங்க வீட்டுல என்ன துரத்தி விட்டுட்டாங்க வருதா? ஆனா என்னோட ஆபரேஷன் செலவு கூட எங்க அம்மா தான் காசு கொடுத்தாங்க. எங்க அப்பா திருப்பி வந்தனா என்ன வெட்டிடுவேன் சொல்லிட்டாரு. என் கூட இப்போ யாருமே இல்லை. ஆனா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்க வருதா? உனக்கே யாருமே இல்லைன்னு சொல்ற, ஏன் நான் இல்லையா? என்ன சொல்ற? எனக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை அழகி. நான் ஒரு அனாதை.
இப்போ நீ என்னோட வாழ்க்கையில் வந்துட்டீனா, உனக்கு நானாகவும் எனக்கு நீயாகவும் வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அழகி. நம்மளால் என்ன, குழந்தை தான் பார்த்துக்க முடியாது. அதுவும் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வந்துடும், கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் சந்தோஷன்றது நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குது, அதை யாராலையும் தர முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அழகி, இப்போவே இல்லை, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பதிவு திருமணம் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா? பிடிச்சிருக்கு. சொல்லட்டுமா, நம்ம ரெண்டு பேரும் இன்னும் ஒரு வருஷத்தில் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். நமது சின்னம் விவசாயி, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.